வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் அவங்க குழந்தையும் வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு பெரிய கிணறு இருந்துச்சாம். அந்த கிணத்துல விழுந்தவங்க யாருமே இது வரைக்கும் பொழைச்சது இல்லையா. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா தான் பையன்கிட்ட இந்த கிணத்தை பத்தி சொல்லி இருந்தாங்களாம். அதையும் மீறி அந்த பையன் முதல் முறையா அந்த கிணத்தை போய் எட்டி பார்த்தானா. அதை பார்த்த அவங்க அம்மா அடிச்சு கிணத்து பக்கம் போகக்கூடாதுன்னு மிரட்டினாங்களாம். அந்த பையனும் கொஞ்ச நாள் போகாம இருந்தானா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அந்த கிணத்தை போய் எட்டி பார்த்தானா. எரிச்சல் அடைஞ்ச அவங்க அம்மா பலமா அடிச்சு போகக்கூடாதுன்னு மிரட்டினாங்களாம். முதல் முறை மாதிரியே கொஞ்ச நாள் போகாம இருந்துட்டு திரும்பவும் மூணாவது முறையா போய் அந்த கிணத்தை எட்டி பார்த்தானா. கோபமான அவங்க அம்மா புடிச்சு அடி அடி நடிச்சுட்டு, உனக்கு பல முறை எச்சரிக்கை கொடுத்தாச்சு, இனியும் போய் அந்த கிணத்தை பார்த்து தவறி விழுந்துட்டா நீ செத்து அழிஞ்சிருவேன்னு வேதனையோட சொன்னாங்களாம். சரி வாங்க இந்த வார பதிவுக்கு போகலாம். கொரோனா வைரஸ் சைனால தொடங்கி தீவிரமா பரவிட்டு வருது. இன்னைக்கு வரைக்கும் கொரோனா வைரஸ்னால 10,000 மேற்பட்டோர் இறந்திருக்கிறாங்க, 2,00,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாம் தொடங்கினது எங்கன்னு பார்த்தா வூகான் மாகாணத்துல உகாரிங்கிற இறைச்சி சந்தையில தான் தொடங்கி இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த எபோலாவும் சார்ஸும் ஈரமான சந்தையிலிருந்து தான் தொடங்கி இருக்கு. அதாவது மிருகங்களை உயிரோட வச்சு அப்புறம் அதை அங்கேயே கொண்டு இறைச்சியை வெட்டி கொடுக்கிற சந்தை தான் இது. ஆமா, நீங்க நினைக்கிறது சரிதான். மிருகங்கிட்ட இருந்து தான் இந்த வைரஸ் எல்லாம் பரவுது. காய்ச்சலும் குளிர்காய்ச்சலும் பறவைகள் மற்றும் பன்னிக்கிட்ட இருந்தும், எய்ட்ஸ் சிம்பான்சி கிட்ட இருந்தும், எபோலா வவ்வால் கிட்ட இருந்தும், கொரோனா வைரஸ் எறும்புண்ணி கிட்ட இருந்தும் பரவுது. அப்போ அந்த சந்தையில இந்த மிருகங்கள் எல்லாம் விற்கப்படுதான்னு கேக்குறீங்களா? எலி, நாய், கோழி, ஆடு, முயல்னு ஆரம்பிச்சு வவ்வால், பாம்பு, மயில், மான், தீக்கோழி, ஒட்டகம் வரைக்கும் எல்லாமே அங்க கிடைக்கும். எல்லாமே. அட, மானை வேட்டையாடுனதுக்கே இந்தியாவோட மிகப்பெரிய நடிகர் சல்மான்கான் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளினாங்களே இந்திய அரசாங்கம். இப்படி பல வன விலங்குகளை கொன்னதுக்கு கூட சைனாவோட அரசாங்கம் எதுவுமே பண்ணாதான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, எதுவுமே பண்ணாது. அது எதனாலன்ட்டு நான் சொல்றேன் கேளுங்க. 1950களில் மாவ் ஜீடங் ஆட்சி காலத்துல அவர் கொண்டு வந்த விவசாய கொள்கைகளாலையும் இயற்கை பேரழிவுகளாலையும் மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு. இத கிரேட் சைனீஸ் ஃபேமின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே வந்த மிக மோசமான பஞ்சம்னு சொல்லப்படுது. 1959 1961 இந்த பஞ்சத்தினால மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடியிலிருந்து 4 கோடி பேர் உயிரிழந்ததா சொல்லப்படுது. அதாவது முதல் உலக போர்ல செத்தவங்க எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிகம். 1930களில் ஸ்டாலின் யுக்ரைன் மக்களை பட்டினி போட்டு சாவடிச்சார். அதுல செத்தவங்களோட 6 மடங்கு அதிகம். 2ஆம் உலக போர்ல ஈவிரக்கமே இல்லாம ஜூஸ கொன்னு குவிச்சார் ஹிட்லர். அப்ப செத்த ஜூஸ விட 6 மடங்கு சைனீஸ் கிரேட் ஃபேமின்ல இறந்திருக்கிறாங்க. இந்த எடுத்துக்காட்டெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த பஞ்சம் எவ்வளவு கொடூரமா இருந்திருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கதான். இந்த காலகட்டத்துல தான் நாட்டு மக்களுக்கு தேவையான உணவை அவங்க நாட்டு அரசாங்கத்தினால கொடுக்க முடியல. இந்த சூழ்நிலையில தான் கிடைக்கிற மிருகங்களை எல்லாம் புடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வனவிலங்குகளை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன் மனுஷன மனுஷனே சாப்பிட்டதா கூட பல கதைகள் இருக்கு. ஆன்ஹுவாய் காவல் நிலையத்தோட தலைமை அதிகாரி 1960களில் 1289 ஸ்பெஷல் கேசஸ் அவரோட மாகாணத்துல மட்டும் பதிவாச்சுன்னு சொல்லி இருக்கிறார். சைனால 1960களில் நடந்த குற்றங்கள்ல சிலத ஸ்பெஷல் கேஸ்னு மூடி மறைச்சாங்க. ஏன் மறைச்சாங்கன்னு நீங்களே கூகுள் செஞ்சு பாத்துக்கோங்க. இப்படி கிடைக்கிறது எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சவங்க சாப்பிடறதுக்காக வனவிலங்குகளை தங்களோட வீட்டுக்கு பின்னாடியே வளர்க்க ஆரம்பிச்சாங்க. கோடிக்கணக்கான பேருக்கு உணவு கொடுக்க முடியாத சூழ்நிலையில பஞ்சத்திலிருந்து வெளிவர அவங்க அரசாங்கமும் வேற வழியே இல்லாம இதை ஆதரிக்க தொடங்கினாங்க. 1988 வந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துல Article 3 மூலமா வனவிலங்கு வர்த்தகத்தை அதிகாரப்பூர்வமா அனுமதித்தது சீனா அரசாங்கம். அது மட்டும் இல்லாம Article 17 மூலமா வனவிலங்குகளோட வளர்ப்பையும் இனப்பெருக்கத்தையும் அரசு ஊக்குவிக்குதுன்னு சட்டம் போட்டாங்க. அவ்வளவுதான், சீனால ஒரு புது தொழிலே தொடங்கிருச்சு. வீட்டுக்கு பின்னாடி வச்சு வனவிலங்குகளை வளர்த்து வந்தவங்க எல்லாம் தனித்தனியா பண்ணையே வச்சுட்டாங்க. அத்தனை வகையான வனவிலங்குகளையும் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மறந்துடாதீங்க, பல வகையான விலங்குகள்னா பல வகையான வைரஸ்கள். இந்த விலங்குகள் எல்லாம் தான் நான் முன்ன சொன்ன இல்லையா, அந்த சந்தைக்கு வருது. இங்கிருந்து தான் எபோலா, சார்ஸ், கொரோனா பரவ தொடங்குச்சு. 2003 சார்ஸ் வைரஸும் சைனா ஃபோஷன்ல ஒரு இறைச்சி சந்தையிலிருந்து தான் பரவுச்சு. சிவிட் கேட்ச், புனுகு பூனையிலிருந்து பரவுச்சுன்னு சொல்லப்படுது. இது நடந்த உடனே சீன அரசாங்கம் வனவிலங்கு வளர்ப்பையும் ஈரமான சந்தையும் தடை செஞ்சாங்க. சார்ஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த உடனே அதே வருஷம் August 16 அன்னைக்கு அந்த தடையை தூக்கிட்டு வனவிலங்கு வளர்ப்பையும் சந்தையையும் திரும்ப கொண்டு வந்தாங்க.
இதுக்கு என்ன அர்த்தம்னா, சார்ஸ் வைரஸ் கொடுத்தாடி பத்துலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 2016 என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அதாவது அழிவு நிலை இனங்களான புலிகளையும் எறும்பூனிகளையும் வனவிலங்கு வளர்ப்பு பட்டியல சேர்த்தாங்க. சேர்த்து 5 தான் இந்த எறும்பூனி கிட்ட இருந்து கொரோனா வைரஸ் பரவி இருக்கு. 2003 மாதிரியே சீனா அரசாங்கம் வெட் மார்க்கெட், அதாவது ஈரமான இறைச்சி சந்தையையும் வனவிலங்கு வளர்ப்பையும் தடை செஞ்சிருக்காங்க. இந்த முறை வனவிலங்கு வளர்ப்பு பண்ணைகளை இழுத்து மூடினாங்க. இதுல கேலி கூத்து என்னன்னு தெரியுமா? அரசாங்கம் வனவிலங்கு வளர்க்க லைசன்ஸ் அனுமதி கொடுத்தது வெறும் 3,725 பண்ணைக்கு தான், ஆனா மூடினது 20,000 மேற்பட்ட பண்ணைகள். அப்போ எந்த அளவுக்கு கொடூரம் நடந்திருக்கும்னு பாத்துக்கோங்க. இந்த அட்டூழியம் எல்லாம் எதுக்கு தெரியுமா? பணம். சொட்ட தலையில முடி வளரும், பாடி பில்ட் பண்ணலாம், படுக்கையில 2 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ணலாம், உடம்பு குறைக்கலாம் அப்படின்னு பொய் சொல்லி மார்க்கெட் பண்றாங்க. வனவிலங்கு வர்த்தகம் மட்டும் வருஷத்துக்கு 150 பில்லியனுக்கு நடக்குது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பணத்துக்காக லட்சக்கணக்கான உயிரினங்கள் சாகிறத இயற்கை வேடிக்கை பார்க்காது. நம்ம புத்தகங்கள்ல உணவு சங்கிலியில மனிதர்களை மேல போட்டு இருப்போம், ஆனா இயற்கைப்படி அது உண்மை இல்ல. இயற்கைக்கு எல்லா உயிரினங்களும் ஒண்ணுதான், தப்பு நடந்தா கண்டிப்பா இயற்கை நடவடிக்கை எடுக்கும். அதுதான் இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த குட்டி கதை நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வேற யாரும் இல்லைங்க, நம்ம இயற்கை. அந்த பையன் தான் மனிதர்கள். நம்ம அழிவை நோக்கி போக கூடாதுன்னு முதல் அடியா சார்ஸ் வந்துச்சு, அதையும் மீறி தப்பு செஞ்சோம். 2 அடியா எபோலா வந்துச்சு, அப்புறமும் புரிஞ்சுக்காம தப்பு செஞ்சோம். 3 பெரிய அடியா கொரோனா வந்திருக்கு. புரிஞ்சுக்கலாம், கண்டிப்பா மனிதர்கள் அழிவை நோக்கி போவோம். சைனால ஒரு சிலர் பணம் சம்பாதிக்க உலக மக்கள் அனைவருமே அழிவை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. கூண்டுக்குள் அடைப்பட்டு இருக்கும் உங்களுக்கு வணக்கம். 3 அடியே இவ்வளவு மோசமா இருக்குன்னா, இதையும் மீறி இயற்கைக்கு எதிராக நம்ம செஞ்சு வந்தோம்னா அடுத்த அடி எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இனி தப்பு நடக்காம தடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? தமிழ் குடிதான் பழமையான குடி, மூத்த குடி. நம்ம முன்னோர்கள் தான் இந்த உலகத்துக்கு எப்படி வாழ்வுங்கிறதையே கத்துக் கொடுத்தாங்க. எது சரி எது தவறுன்னு அவங்க தான் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க ஜீன் நமக்குள்ளேயும் இருக்கு. அதனால தப்பு தடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில உட்காந்துட்டு தப்பு செய்யறவனை இங்க இருந்துட்டு எப்படி தட்டி கேட்க முடியும்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா முடியும், கேளுங்க சொல்றேன். 1990 சீனாக்கார காண்டாமிருகத்தோட கொம்பையும் புலிகளோட எலும்பையும் கசகசன்னு வித்துட்டு இருந்தான். ஆனா சர்வதேச அழுத்தத்தினால அதை தடை செய்ய முடிஞ்சது. அந்த அழுத்தத்தை தான் நம்ம இப்ப தரப்போறோம். எப்படின்னா, பேன் வைல்ட் லைஃப் ட்ரேடுங்கிற ஹேஷ்டாக நம்ம இன்டர்நேஷனல் ட்ரெண்ட் பண்ணா சைனா மேல ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும். சர்வதேச அழுத்தம் வந்துச்சுன்னா சீனாக்கார கண்டிப்பா அதை தடை செய்வான். 3 அடியிலிருந்து மீண்டு வருவோங்கிற நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. ஆனா 4 அடியை தாங்குவோமாங்கிறது கேள்விக்குறியான விஷயம்தான். ஏன் கடமையை நான் செஞ்சிட்டேன், உங்க கடமை நீங்க கண்டிப்பா இந்த ஹேஷ்டாக் பேன் வைல்ட் லைஃப் ட்ரேடுங்கிற ஹேஷ்டாகோட ட்விட்டர் ஃபேஸ்புக்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.